தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை அகழாய்வில் கிடைத்த நெல்லை பகுப்பாய்வுக்கு உட்படுத்திய போது அதன் வயது மூவாயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இருக்கலாம் என்று தெரியவந்ததாக தமிழ்நாடு தொல்லியல் துறை சமீபத்தில் தெரிவித்தது கீழடியில் கிடைத்த சில பொருட்களை அமெரிக்க ஆய்வகத்திற்கு அனுப்பி பரிசோதனை செய்ததில் அப்பொருட்கள் சுமார் கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது என ஆய்வில் தெரியவந்தது கீழடியில் ஒரு நகர நாகரிகமே கூட இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நியூசிலாந்தில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மணியின் தலை பகுதி மட்டும் இருப்பதாக செய்தி ஒன்றில் பார்க்க முடிந்தது வில்லியம் கொலன்சோ என்பவர் நியூசிலாந்தில் உள்ள வடக்கு தீவு காடுகளில் மௌரி கிராமத்தில் வாழும் மக்கள் ஒரு வித்தியாசமான பானையில் உருளைக்கிழங்கை சமைத்துக் கொண்டிருந்தார்கள் சுமார் ஆறு புள்ளி ஐந்து இன்ச் உயரமும் ஆறு இன்ச் அகலமும் கொண்ட அதை உற்று பார்த்த வில்லியம் கொலன்சோ அதில் ஏதோ ஒரு மொழி சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்ததை கண்டார் ஒரு கேஸ்ட் அயன் பாத்திரத்துக்கு இந்த கனமான உலோக பானையை பண்டமாற்று செய்து வாங்கி வந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் கொலன்சோ இறப்பதற்கு முன் நியூசிலாந்தில் உள்ள காலனியல் மியூசியத்திற்கு அப்பொருளை கொடுத்தார் அதுதான் இன்று வெல்லிங்டனில் உள்ள டி பாப்பா டொங்கரேவா அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படுகிறது காலப்போக்கில் அது ஒரு மணி என்றும் அதில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் நம் தமிழ் மொழி எழுத்துக்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டது ஆனால் கடந்த பல தசாப்த காலமாக அந்த மணி எப்படி நியூசிலாந்துக்கு வந்தடைந்தது யாருடைய மணி அது என பல கேள்விகளுக்கு எவராலும் விடை காண முடியவில்லை சிங்கப்பூரில் உள்ள இந்தியன் ஹெரிடேஜ் சென்டர் அமைப்பை சேர்ந்த நலினா கோபால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த மணியை பார்த்தார் அது தொடர்பான ஆராய்ச்சியில் இறங்கினார் அவர் மனதில் இந்த மணியின் பொருத்தமின்மைகள் தொடர்பாக அதிக கேள்விகள் எழுந்தன நியூசிலாந்து நாட்டுக்கு தமிழ் கடலோடிகள் வந்து போனதாகவோ வர்த்தகம் மேற்கொண்டதாகவோ பதிவு ஏதும் இல்லை முதலில் இந்த மணி எந்த காலத்தை சேர்ந்தது என கண்டுபிடிக்க முற்பட்டார் பலரும் அந்த மணி மிக பழமையானது என்று கருதி வந்தபோது அதிலிருந்த தமிழ் எழுத்துக்களை ஆராய்ந்தார் அதோடு சில அகழ்வாய்வாளர்களின் உதவியோடு அந்த மணி பதினேழு அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார் அதன் பின் அந்த மணியில் எழுதப்பட்டிருப்பது என்ன என்கிற கேள்விக்கு விடை தேடத் தொடங்கினார் மொஹிதின் பக்ஷ் உடைய கப்பலின் மணி என்று பொருள்படும் வகையில் அந்த மணியில் எழுதப்பட்டிருந்ததாக சில வலைதளங்களில் பார்க்க முடிகிறது அப்போதுதான் ஜே ராஜா முகமது என்கிற ஆய்வாளரின் பணிகள் நளினா கோபாலின் கண்ணில் பட்டன ராஜா முகமதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் அந்த மணி தொடர்பாக ஆராய்ந்து வருவது தெரியவந்தது இதே ராஜா தான் மொஹிதீன் பக்ஷ் என்பது ஒரு நபரின் பெயர் அல்லாமல் ஒரு கப்பலின் பெயராக இருக்கலாம் என்று பல ஆண்டுகளாக கூறி வந்தார் நளினா கோபாலும் ராஜா முகமதும் இணைந்து பல்வேறு பதிவுகளை அலசி ஆராய தொடங்கினர் எல்லா பதிவுகளும் காகிதங்களில் இருப்பவை எனவே பல மணி நேரங்களை இருவரும் செலவிட வேண்டியிருந்தது இவர்களுடைய ஆய்வில் ஒரு எதிர்பாராத விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து பல இஸ்லாமிய வணிக சமூகங்களும் மொஹிதீன் பக்ஷ் என்பவரை மதித்து நடந்ததாக கண்டுபிடித்தனர் அதோடு தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற பல கப்பல்களுக்கு மொஹிதீன் பக்ஷ் என்கிற பெயர் பொதுவானது என்பதையும் கொண்டனர் இந்த ஞானியின் பெயரை வைத்தால் கப்பல் பாதுகாப்பாக இருக்கும் என்று கடலோடிகள் நம்பியதாக கோபால் கூறுகிறார் கடைசியில் அந்த மணியில் மொஹிதீன் பக்ஷுடைய கப்பலுடைய மணி என்று எழுதப்பட்டு இருப்பதாக தெளிவுபடுத்தினார் நளினா கோபால் ஆனால் எந்த ஒரு தமிழ்நாட்டு கப்பலையும் நியூசிலாந்தோடு இணைக்க முடியவில்லை அதேபோல எந்த கப்பல் இந்த மணியை பயன்படுத்தியது என்கிற கேள்விக்கும் விடை தெரியவில்லை இப்போது அந்தமணி அந்த மணி நியூசிலாந்தின் வெல்லிங்டன் பகுதியில் உள்ள டி பாப்பா டொங்கரேவா அருங்காட்சியகத்தில் இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் சென்று பாருங்கள்